வணக்கம், வெல்கம் டு சதன் ஸ்பைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச, எல்லோருக்குமே பிடிச்ச பெப்பர் சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன், எவ்வளோ குயிக்காக பண்ண முடியும்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நான் வந்து ஒரு 600 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூட 1 பட்டை 2 பட்டை லவங்க ஏலக்காய், 4-5 பெப்பர்கான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா பொடிசாக நறுக்கி வச்ச ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஸ்பைசி வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். நான் ஸ்ப்ளிட் பண்ணல, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு நான் வந்து சிக்கன் வந்து நான் இதிலே வந்து கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் லைட்டாக நம்ம ஒரு சைடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக நல்லா கேரமலைஸ் பெப்பர் வருது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வீட்டில். நீங்கள் பேசிக் கிரேவி எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் பெப்பர் சேர்க்கறதுனால நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொரியண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூன். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அந்த ஜூஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது கறி லீஃப் போடணுமான்னு கேட்டாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோன்னா கறி லீஃப்ல நல்லா போடணும், உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு டொமேட்டோ தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு டொமேட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது டைம் எடுக்கும், இல்லை பியூரே பண்ணி போட்டுக்கலாமானாக்கா ஒரு டொமேட்டோ மிக்ஸியில் நல்லா வந்து ஃபைன் ஸ்மூத் பியூரே வந்து அடிச்சுட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்லோ ஃபயரில் ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கோர்ஸ் கிரவுண்ட் பெப்பர், பிளாக் பெப்பர், ஃபைன் கிரவுண்ட் பிளாக் பெப்பர் ரெண்டும் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கலரே வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது. தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணல. அது கூட கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துருக்கேன். இது நம்ம ஃபுல்லாக புளி போடுறதில்ல, ஒரு ஃபியூ ட்ராப் சும்மா லைட்டாக அந்த ஃபினிஷிங் டச்சுக்காக சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் கொடுக்கும். லைட்டாக நான் வந்து உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஜென்டலாக சும்மா லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பரான நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் குஷ்கா, பரோட்டா, சப்பாத்தி அது கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல காம்பினேஷன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.